இந்த செக்கை பவுன்ஸ் ஆகிடுச்சுப்பா, எனக்கு கொடுக்க வேண்டிய காசு இவர் கொடுக்காமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. செக் சம்மந்தமான சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த காரணொலியில் நம்ம தெரிஞ்சுக்கப்போம். செக்கு எந்த காரணத்துக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் ஆகும் அல்லது பவுன்ஸ் ஆகும் அப்படின்றது பார்த்தோம்னா, முதல் காரணமாக அந்த அக்கௌண்ட்டில் போதிய பணம் இல்லாமல் போகிறது, இல்லை அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் பேங்க்குக்கும் உள்ள அக்ரிமெண்ட் இந்த ஒரு லிமிட் இந்த அமௌண்ட்டுக்கு மேலே நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் பட்சத்தில். மூன்றாவதாக அந்த அக்கௌண்ட் அந்த நபர் க்ளோஸ் பண்ணிட்டாலோ, இல்லை அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த நபருக்கு பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட் அந்த செக் கொடுத்த நபரே ஸ்டாப் பண்ணிட்டாலோ இந்த ஒரு அஃபென்ஸ் கீழே வராங்க. இது ஒரு கிரிமினல் குற்றமாகும். இப்போது ஒரு செக் சம்மந்தமான முக்கிய கால வரையறைகளை பற்றி தெரிஞ்சுப்போம். தேதியிட்ட செக்கில் வந்துட்டு குறிப்பிட்ட தேதியிலிருந்து 3 மாதத்திற்கு அந்த வேலிடிட்டி, அந்த 3 மாதத்திற்குள்ள அந்த செக்கை கொடுத்தா. அப்படி 3 மாதத்திற்கு நீங்கள் பேங்க்கில் கொடுத்து உங்கள் செக் பவுன்ஸ் ஆகிற பட்சத்தில் 30 நாள் கால அவகாசத்திற்குள்ள நீங்கள் அந்த நபருக்கு ஒரு நோட்டீஸை அனுப்பணும். அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட அந்த செக் கொடுத்த நபர் 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும். இந்த கால வரையறை தவறும் பட்சத்தில் நீங்கள் இந்த கேஸை தொடுக்கலாம். அப்போது அந்த நபருக்கு 2 வருட தண்டனையும் செக்கில் குறிப்பிட்டிருக்க அமௌண்ட்டை விட 2 மடங்கான ஃபைன் அமௌண்ட்டும் விதிக்கப்படும். இந்த தவறு செய்யும் நபர் ஒரு கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனியோட ரெஸ்பான்சிபிள் அல்ல இன்சார்ஜில் இருக்கிற நபர்கள் மீது நீங்கள் வழக்கு தொடுக்கலாம். இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் பகிர்வோம். நன்றி.